இன்று முதல் மின் கட்டணம் அதிகரிப்பு. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இஸ்ரேலின் மற்றொரு திடீர் கோர தாக்குதல், மரண ஓலத்தில் காசா. இலங்கையில் ஹோட்டலுக்குள் புகுந்து யுவதியை பலவந்தமாக கடத்திய மர்ம கும்பல். இன்று முதல் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 18 வீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. மின்சார கட்டணத்தை பயன்படுத்தும் அலகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டணம் இவ்வாறு அதிகரிக்கப்படும் என்பது இன்று பிற்பகல் வேளையில் அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்களின் சதவீத அதிகரிப்பு தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்காக வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து அரசு ஊழியர்களும் வேட்பு மனுவை கொடுப்பதற்கு முன்னர் அவர்களின் இந்த அலுவலகங்களில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிக்கு கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த அரசு ஊழியர்களுக்கு நீதி வழங்க தாம் முடிவு எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா பகுதியில் உள்ள தேவாலய வளாகத்தில் தஞ்சம் புகுந்த பல இடம்பெயர்ந்த மக்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தின் வளாகத்தில் பெரிய எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பலஸ்தீன பகுதியில் போர் மூண்டதால் பல ஹாசாவாசிகள் தஞ்சம் புகுந்திருந்த வழிபாட்டு தலத்திற்கு அருகிலுள்ள இலக்கை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்குள் இனந்தெரியாத கும்பல் புகுந்து யுவதியொருவரை கடத்தி சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஹோட்டல் ஒன்றிற்குள் புகுந்த இனந்தெரியாத கும்பல் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த பெண்ணொருவரை பலவந்தமாக கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் பண்டாரகமையைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கடத்தி சென்றப்பட்டுள்ளார். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் ஊழியர்கள் போலீஸ் அவசர இலக்கத்தினூடாக போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட ஹொரணை போலீஸ் அதிகாரிகள் கடத்தப்பட்ட பெண்ணை சுமார் 3 மணி தியாலங்களில் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் கடத்தலை மேற்கொண்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை பண்டாரகம அங்கிருவத் தோட்ட வீதியில் லெனவர உயர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் மின் கட்டணம் அதிகரிப்பு. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இஸ்ரேலின் மற்றொரு திடீர் கோர தாக்குதல், மரண ஓலத்தில் காசா. இலங்கையில் ஹோட்டலுக்குள் புகுந்து யுவதியை பலவந்தமாக கடத்திய மர்ம கும்பல்.